தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பழையப்பேட்டை நேதாஜி சாலை உள்ள வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து புகுந்திருக்கிறது. இதனால மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப்குமார். பிரதீப்குமார், தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துட்டு வரும். தற்பொழுது நம்ம பழையப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை பார்க்கிறப்போ வெள்ள நீரானது எந்த அளவிற்கு அங்கு உட்புகுந்து இருக்கிறது, எவ்வளவு நேரத்தில் வெளியேற்றப்படும் என கூறப்படுகிறது, இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதலில் இடியுடன் கூட கனமழை கிருஷ்ணகிரி மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை நேதாஜி சாலை, திருவண்ணாமலை மேம்பாலம், சேலம் மேம்பாலம் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு பகுதி சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது பழையப்பேட்டை நேதாஜி தெருவில் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கழிவுகளுடன் சேர்ந்து மழைநீரும் வீடுகளுக்கு புகுந்துள்ளதால் இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிப்பட்டனர். இதையடுத்து விடிய காலை முதல் வீடுகள் தண்ணீர் புகுந்ததால் வீடுகளில் தங்க முடியாமல் குடியிருப்பு வாசிகள் வெளியே வந்த நிலையில் தகவல் இருந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் அப்பகுதியில் வீடுகளில் புகழ்ந்த மழைநீரை உடனே அகற்றும் பணி ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அதிகம் தற்போது சம்பவ இடத்தை ஆய்வு மேற்கொண்டு பாதிப்படைந்தவர்கள் மற்றும் மழைநீரை வீடுகளில் புகுந்திருப்பவர்கள் மீட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டு அப்பகுதியில் அவங்களுக்கு தேவையான அடிப்பை வசதிகளை செய்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் பல்வேறு இடங்கள் ஆய்வு மேற்கொண்டு பாதிப்படைந்த பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பாதிப்படைந்த மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருவதற்கு நன்றி பிரதீப்குமார்.